கனியின் வானிலை உலக நேயர்களுக்கு காலை வணக்கம். December 9, 2022 விரிவான வானிலை அனுமானம். இதுவரைக்கும் கனியின் வானிலை உலகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். இன்றைய காணொலியில் தற்போது நிலவக்கூடிய மாண்டஸ் புயல் குறித்து விரிவாக பார்ப்போம். வானிலை அமைப்பை பார்த்து விடுவோம். தென்மேற்கு வங்கக்கடலில் வட தமிழக கடற்கரையில் மாண்டஸ் தீவிர புயல் தற்போது நாகப்பட்டினத்திற்கு கிழக்கே வடகிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. சென்னையிலிருந்து கிழக்கே தென்கிழக்கே 270 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் மையம் கொண்டிருக்கு. இந்த புயல் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கரையை கடப்பதற்கு முன்னதாக புயலாக வலுவிழந்து சென்னை எண்ணூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்திற்கு இடையே சென்னைக்கு மிக அருகில் இன்று இரவு கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இரவு 10 மணி முதல் நள்ளிரவு 1 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக வடகோடி மாவட்டங்களில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதீத கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. தரைக்காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த புயலின் தாக்கம் இருக்கும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் தற்போதே மழையின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இன்றைய தினம் December 9 நாளை காலை December 10 8:30 காலை 8:30 வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் பரவலாக விட்டு விட்டு கனமழை பதிவாகும். ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதீத கனமழையும் பதிவாகும். தரைக்காற்றை பொறுத்த வரைக்கும் தரைக்காற்றின் வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரைக்கும் வீசும். அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லும். புயல் கரையை கடக்கும் போது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் குறிப்பாக கடலோர பகுதிகளில் தரைக்காற்றின் வேகம் வடக்கு வடகிழக்கு திசையிலிருந்து 70 முதல் 80 கிலோமீட்டர் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவ்வப்போது 90 கிலோமீட்டர் வரைக்குமே காற்றின் வேகம் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த தரைக்காற்று பாதிப்பையோ சேதத்தையோ ஏற்படுத்தாது. அச்சமின்றி முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வடக்கு உள் மாவட்டங்களை பொறுத்த மட்டில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தின் மேற்கு பகுதி என வடக்கு உள் மாவட்டங்களில் பரவலாக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும். குறிப்பாக ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் நாளை பிற்பகல் வரைக்குமே வடக்கு உள் மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்தின் அநேக இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள். டெல்டா மாவட்டங்களில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், வேளாங்கண்ணியில் 3 சென்டிமீட்டர் மழையும், நாகை மாவட்டம் கோடியக்கரையில் 3 சென்டிமீட்டர் மழையும், தலைஞாயிறு, நாகை, திருப்பூண்டி, நாகப்பட்டினம், திருக்குவளை போன்ற பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு. இதுதான் டெல்டா மாவட்டங்களில் இன்றைய தினம் பதிவான அதிகபட்ச மழை அளவுகள். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த மட்டில் எந்தவித பாதிக்கும் மழையும் பதிவாகவில்லை. வரக்கூடிய மணி நேரங்களில் இன்றைய தினம் வான மேகமூட்டத்துடன் காணப்படும். தூறல் சாரல் ஆங்காங்கே நிலவும். மேற்கு திசையிலிருந்து சாரல் காற்று வீசும். அவ்வப்போது தரைக்காற்று இயல்புக்கு மாறாக வீசும். அதிகபட்சமாக காற்றின் வேகம் 20 முதல் 30 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வப்போது 40 கிலோமீட்டர் செல்லலாம். இந்த காற்றினால் எந்தவித பாதிப்புமே இருக்காது. கனமழை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மணி நேரங்களில் டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்ததாக தென் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலத்தில் ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் தூறல் சாரலுடன் கூடிய மிதமான மழை எதிர்பார்க்கலாம். நாளைய தினம் December 10, 11, 12 ஆகிய தேதிகளில் ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை பதிவாகும். இன்றைய தினம் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வான மேகமூட்டத்துடன் இருக்கும். ஒரு குளிர்ந்த வானிலை நிலவும். மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் வடகோடி மாவட்டங்களில் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக மாலை வரைக்கும் வடகடலோர மாவட்டங்களில் விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம். மாலைக்கு பின் வடக்கு உள் மாவட்டங்களையும் மழையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும். இதுதான் தற்போதைய வானிலை எதிர்பார்ப்பு. புயலுக்கு வடகோடி மாவட்டங்கள் தயாராக வேண்டிய ஒரு சூழல். அச்சமின்றி எந்தவித பதட்டமும் இன்றி புயலை எதிர்கொள்ள தயாராகுவோம். நன்றி.